Hi everyone, in the video, Catherine Parr Trial எழுதுன Backwoods of Canada அப்படிங்கிற வேர்க்குடைய சம்மேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Catherine Parr Trial, இவங்க வந்து 9 January 1802 29 August 1899 வரைக்கும் வாழ்ந்த இங்கிலீஷ் கெனேடியன் ஆத்தர். இவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே கேனடாவில் வாழ்ந்த வாழ்க்கை முறையை பற்றி எழுதியிருப்பாங்க. கேனடாவில் குறிப்பாக ஆன்டாரியோ அப்படிங்கிற பிளேஸை பற்றி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ 1830s கேனடாவுடைய சுச்சுவேஷன் எப்படி இருந்ததுங்கிறத இவங்களோட ஒர்க்கில் நம்ம பார்க்கலாம். அப்பர் பார்ட் ஆஃப் கேனடா, அப்பர் கேனடா இருக்கு இல்லையா, இது வந்து யூரோப்பியன் செட்டிலர்ஸால் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத பகுதியாக இருந்தது 1930s. Catherine Parr Trial, இவங்க வந்து ஒரு 24 புக்ஸ் கிட்டே எழுதியிருக்காங்க. ஸோ அந்த 24 புக்ஸ்லேயுமே ஆன்டாரியோவில் எப்படி இவங்க செட்டிலராக வந்தாங்க, அவங்களோட லைஃப் எப்படி இருந்தது, அதை பற்றி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ கேனடாவுடைய நேச்சுரல் ஹிஸ்ட்ரியை சொன்ன முக்கியமான ரைட்டர்ஸில் Catherine Parr Trial-ஐயும் சொல்லலாம். ஸோ அவங்களோட ரைட்டிங் மூலியமாக கலோனியல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இந்த அப்பர் கேனடா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, யூரோப்பியன் செட்டிலர்ஸால் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத அந்த பகுதி தான் அப்பர் கேனடா. அதையுமே அதனுடைய நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை ரொம்ப அழகாக இங்கிலீஷ் ரீடர்ஸ்க்கு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. Catherine Parr Trial, இவங்க வந்து ஒரு அமெச்சுவர் பாட்டனிஸ்ட். வாங்க இப்போ அந்த பேக்வுட்ஸ் ஆஃப் கேனடா அப்படிங்கிற வேர்க்கை பற்றி பார்க்கலாம். இது வந்து 1836 பப்ளிஷ் ஆகிருக்கு. இது ஃபுல்லாகவே லெட்டர்ஸ் தாங்க. அவங்க வந்து தன்னுடைய லைஃப்பை வந்து சின்ன சின்ன லெட்டர்ஸ் தான் எழுதியிருப்பாங்க. லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸை லெட்டர்ஸ் தான் எழுதியிருப்பாங்க. பட் இந்த பர்டிகுலர் ஒர்க் வந்து கேனடாவுடைய ஏர்லி ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான சோர்ஸாக கன்சிடர் பண்ணப்படுது. இந்த பர்டிகுலர் ஒர்க்கில் அவங்களுடைய எவ்ரிடே ஆக்டிவிட்டியை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் கெனேடியன்ஸ், அமெரிக்கன்ஸ், அப்புறம் இண்டிஜீனியஸ் பீப்புள், அதை பற்றியும் ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த லெட்டர்ஸில் வந்து Catherine Parr Trial, இவங்க இந்த கேனடாவுடைய கிளைமேட், அப்புறம் அங்கே உள்ள பிளான்ஸ், ட்ரீஸ், அப்புறம் அங்கே உள்ள அனிமல்ஸ், இதெல்லாம் எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒர்க்குடைய ஃபுல் டைட்டில் பாருங்கள், த பேக்வுட்ஸ் ஆஃப் கேனடா, Being Letters from the Wife of an Emigrant Officer, Illustrative of the Domestic Economy of British America. இதுதான் இதனுடைய ஃபுல் டைட்டில், பை Catherine Parr Trial. இது வந்து லண்டனில் 1836 பப்ளிஷ் ஆகிருக்கு. யாருக்கு லெட்டர் எழுதுகிறாங்க அந்த மேடம் அப்படின்னா, அவங்களுடைய அம்மாவுக்கு, அவங்க வந்து இங்கிலாண்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம Catherine அப்பர் கேனடாவில் ஒரு பேக்வுட்டில் இருக்காங்க. பேக்வுட் அப்படின்னா ஒரு இன்டீரியர் ஃபாரஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிளேஸில் இருந்துட்டு தன்னுடைய அம்மா இங்கிலாண்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தன்னுடைய லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸை லெட்டராக எழுதுகிற மாதிரி இந்த ஒர்க் பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ இந்த லெட்டர்ஸில் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுக்குற மாதிரி, தன்னுடைய டே டு டே டே லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுற மாதிரி அந்த லெட்டரை எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த லெட்டர் எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட கேனடா வந்ததாகவும், அந்த கேனடா வந்ததே ஒரு பெரிய வாயேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ கேனடாவுடைய இன்டீரியர் பார்ட், லைக் நியர் பீட்டர்பரோ அப்படிங்கிற பிளேஸ்க்கு பக்கத்தில் அவங்க இருக்கிறதாகவும், அங்கே வந்து ஒரு 60 இயர்ஸாகவே அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெட்டர்ஸில் எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேச்சுரல் டிஸ்கிரிப்ஷன், இங்கிலாண்டிலேருந்து கேனடாவுக்கு செட்டிலராக வந்திருந்தாலும் எப்படி அந்த நியூ லைஃப் ஸ்டைலுக்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்டாக Catherine இந்த ஒர்க்கில் சொல்லியிருப்பாங்க. மோரோவர் அவங்க இருக்கிற அந்த சரௌண்டிங்ஸை சுற்றி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க கேப்சர் பண்ணி எழுதுனதுனால இந்த புக் வந்து ஒரு கெனடியன் ஹிஸ்ட்ரி, கெனடியன் வெதருடைய என்சைக்ளோபீடியா மாதிரி நம்ம இதை ரெஃபர் பண்ணலாம். அந்த அளவுக்கு மைன்யூட் டீட்டெயில்ஸை அவங்க இந்த ஒர்க்கில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. நேரத்தையும் சொன்ன மாதிரி இண்டிஜினியஸ் பீப்புளுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், அமெரிக்கன்ஸோடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், செட்டிலர்ஸோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், அங்கே உள்ள வைல்ட் லைஃபாக இருக்கட்டும், நேச்சுரல் சீனிக் பியூட்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பீப்புளுடைய கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸஸாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ஃபுட் ரெசிபீஸாக இருக்கட்டும், அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற கேண்டில், வினிகர், பிக்கல், எல்லா விஷயங்களையும் மைன்யூட்டாக அப்சர்வ் பண்ணி இந்த ஒர்க்கில் நம்ம Catherine Trial எழுதியிருப்பாங்க. இந்த ஒர்க்கை ஃப்ரெஞ்ச்லேயும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு.
அந்த ஃப்ரெஞ்சில் டிரான்ஸ்லேட் பண்ண ஒர்க் வந்து 1843 பப்ளிஷ் ஆயிருக்கு. மோரோவர் இதே ஒர்க் வந்து சில செலக்டட் எடிஷன் வந்து க்ளாரா தாமஸால் எடிட் பண்ணப்பட்ட டொரண்டோவில் 1966 பப்ளிஷ் ஆயிருக்கு. லெட்டர்ஸ் கம்ப்ரைஸ் ஆனதான் இந்த ஒர்க்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, மொத்தம் 18 லெட்டர்ஸ் இருக்குங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லெட்டர் நம்பர் 9 தான். இந்த ஒர்க்கை ரீட் பண்ணும்போதே டேனியல் டிஃபோவுடைய ராபின்சன் க்ரூசோ வந்து ரிலேட் ஆகுது. எப்படி அவர் ஒரு ஐலாண்டில் போயிட்டு அதில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஒரு புக்காக ரெக்கார்ட் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம கேத்தரின் பார் ட்ரையல் அவங்க பார்த்த விஷயங்களெல்லாம் இந்த புக்கில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ லெட்டர் நம்பர் 9 அந்த லெட்டரில் என்னென்ன விஷயங்கள்லாம் டீல் பண்ணப்பட்டிருக்குங்கிறத ஒரு க்ரக்ஸ் மாதிரி அவங்களே கொடுத்துட்றாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, லாஸ் ஆஃப் அ யாக் ஆஃப் ஆக்சன். ஒரு ஆக்சன் வச்சுருந்துருக்காங்க, அந்த ஆக்சன் வந்து தொலைஞ்சு போயிருச்சு யாக், அது எப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க ஒரு லாக் ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அங்கே உள்ள நேச்சுரல் சீனிக் பியூட்டியான அந்த கிளேஷியர்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அந்த ஒர்க் அந்த ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு ஹெல்ப் பண்ண வந்த கார்பெண்டரோட ஆக்டிவிட்டி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க நியூ லாக் ஹவுஸை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, அதை எப்படிலாம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் இதில் உள்ள வைல்டு ஃப்ரூட்ஸ், அந்த பர்டிகுலர் பிளேஸோட வைல்ட் ஃப்ரூட்ஸ், ஹவுஸோடைய லொக்கேஷன், அதுக்கப்புறம் அந்த ஹவுஸை சுற்றி இருக்கிற லேக், அப்புறம் அந்த நேச்சுரல் சீனிக் பியூட்டியும் இந்த லெட்டர் நம்பர் 9 கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெட்டரை லேக் ஹவுஸில் எழுதியிருக்காங்க, அங்கே இருக்கிற அங்கே இருக்கும்போது எழுதியிருக்காங்க. April 18, 1833 எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த லேக் ஹவுஸ் அவங்களோட லாக் ஹவுஸில் இருக்கும்போது சில விஷயங்களை ரீடர்ஸ்க்கு சொல்ல நினைக்கிறாங்க. ஆப்வியஸ்லி அல்டிமேட்டாக இந்த லெட்டர் வந்து அவங்க மதருக்கு அவங்களோட பாசிட்டிவ் அவுட்லுக்கை சொல்ல நினைக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் ரீடர்ஸ்க்கும் சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ அந்த லாக் ஹவுஸ்க்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, அதாவது கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி தான் வந்தோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த லாக் ஹவுஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் தொலைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு நடந்த ஒரு மிஸ்ஃபார்ச்சுனாக நாங்கள் கன்சிடர் பண்ணுறது ஒரு ஃபைன் யாக் ஆஃப் ஆக்சன். இதை வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் எதுக்காக அப்படின்னா, இந்த இங்கே உள்ள உட்டன் லாகை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எங்களுடைய டொமஸ்டிக் பர்பஸ்க்காக நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த ஹவுஸில் வந்து ஒரு பெரிய வால் கட்டணும் எங்கள் வீடை சுற்றி அப்படிங்கிற பிளான்காக அந்த யாக் ஆஃப் ஆக்சன், அந்த யாக்கை வந்து வாங்கியிருந்தோம். பட் அது வந்து காணாமல் போயிடுச்சு ஒரு பர்டிகுலர் டே. நாங்கள் வந்து ரொம்ப நாள் தேடி பார்த்தோம், எங்களுக்கே ஒரு ஆச்சரியம் எப்படி இந்த இடத்த விட்டு அது காணாமல் போயிருக்கும். ஏன்னா இதுவே வந்து ஒரு ஒரு க்ளூலெஸ் பிளேஸ், இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து வேறு எங்கேயும் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணாது. ஸோ இங்கேருந்து எப்படி அந்த யாக் போயிருக்கும்னு நான் ரொம்ப நாள் அதை பற்றியே தேடிட்டு இருந்தேன். நான் ஒரு 1 போயிருக்கோம், அப்படியாவது திரும்ப வந்துடும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனே போயிடுச்சு, யாரும் அந்த மாதிரி உன்னோட யாக் இங்கே தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நானே அடுத்த வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது, என்ன அப்படின்னா ஒரு 20 மேலே 20 தூரம் இருக்கும், அங்கே வந்து ஒரு டவுன் இருக்குது. அந்த டவுன் ரீச் ஆகணும் அப்படின்னா இங்கே உள்ள இந்த புதர்கள், அப்புறம் இங்கே இருக்கிற சின்ன சின்ன லேக், இது வழியாக தான் கிராஸ் ஆகணும். பட்டு லேட்டராக எனக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னா, நாங்கள் தொலைச்சோம் இல்லையா, அந்த யாக் வந்து அதனுடைய ஃபார்மர் ஓனர், இதுக்கு முன்னாடி அதை ஓன் பண்ணார் இல்லையா அந்த யாக்கை, அவங்க வீட்டுக்கே அது போயிருச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது. ஏன்னா நாங்கள் இருக்கிற இந்த பர்டிகுலர் பேக்வுட்லேருந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ் போகணும் அப்படின்னாலே ஒரு காம்பஸ் தேவை, அதாவது டைரக்ஷன் காட்டுற காம்பஸ் தேவை. பட் அதெல்லாம் இல்லாமல் எப்படி அந்த யாக்கால் போக முடிஞ்சுது அப்படிங்கிறத நான் யோசித்து பார்த்தேன். மோரோவர் அந்த ஆக்சன் வந்து ஒரு அன்னோன் பாத்தில் போயிருக்கனால அது கண்டிப்பாக ஒரு 30-40 ட்ராவல் பண்ணியிருக்கும். ஒரு டாக் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, மோப்பம் பிடிச்சி கண்டிப்பாக போயிடும், மோப்பம் பிடிச்சி ஓரளவு டிஸ்டன்ஸ் போகும். பட் இந்த ஆக்சன் வந்து எப்படி போச்சுங்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு மேன் வந்திருக்கான், ஒரு மேன் வந்து தெரியாமல் வந்துட்டான் அப்படின்னா அவனாலே வெளியே போக முடியாது, அந்தளவுக்கு இந்த டென்ஸ் ஃபாரஸ்டில் அவனே தொலைஞ்சு போகிறான். ஏன்னா ஒரு மேன் வந்து நல்ல ஒரு ரீசனிங் எபிலிட்டி உடையவன், நாலேஜ் உண்டு, ப்ராக்டிக்கல் நாலேஜ்லாம் உண்டு. அந்த மேன் கைண்டாலே இந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருந்துட்டு கரெக்டாக அவனால் வெளியே போக முடியாது. பட் அந்த ஆக்சன் எப்படி போயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்ண தான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்சிடென்ட் சொல்கிறாங்க, இல்லை அக்டோபருடைய எண்டில் வந்து அந்த ஹவுஸ்க்கு வால்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிளான் பண்ணதாகவும், ஸோ அந்த ஆக்ஷனை வந்து அவங்க பி அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறாங்களாம். அப்போ வந்து அவங்க நெய்பர்ஸ் ஒரு 16 அவங்க கூட ஜாயின் பண்ணி அவங்க கூப்பிட்டதுக்காக அவங்க கூட ஓடி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வர்றாங்களாம். ஸோ 16 நெய்பர்ஸ் அவங்க கூட்டோடனே வந்ததுனால ஒரு அவங்க கட்ட நினச்ச அந்த ஹைவ், அதாவது பி அப்படிங்கிறது தேனீர் இல்லையா, அந்த தேனீ வந்து
தேன்கூடு கட்டும். அந்த தேன்கூடு தான் இங்கிலீஷில் ஹைவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 16 நெய்பர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வர நினச்சதை பார்த்த உடனே அந்த அந்த ஹவுஸ்க்கு வந்து ஒரு வால் சுவர் எழுப்பணும்னு நினச்சாங்க இல்லையா, அது வந்து ஒரு ஓவர் நைட்லேயே அவங்களுடைய சப்போர்ட்னால பண்ணிட்டாங்களாம். ஸோ அந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக எல்லாருக்கும் இந்த கெனேடியன் நெக்டர், அதாவது விஸ்கியில் ஒரு டைப் அது, அதை சொல்கிறாங்க. அதை நாங்கள் எல்லோரும் குடிச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த பார்ட்டி மாதிரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக சால்ட் போக், அப்புறம் பெக் ஆஃப் பொட்டேட்டோஸ், ரைஸ் புட்டிங், செஷயர் சீஸ் அப்படிங்கிற லோஃப், இதெல்லாம் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். ஒரு பெரிய ஃபீஸ்ட் மாதிரி நாங்கள் அந்த பர்டிகுலர் டேயை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு விஷயமாக ஆட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களே அதை டிஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்களாம், இந்த பேக்வுட்ஸில் இது ஒரு பிக்னிக் மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது வந்து ஒரு ஹைலி என்டர்டெய்னிங் டேயாக என்னோடய லைஃப்பில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட ஒரு பெரிய பில்டிங்கை அவங்க சர்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பார்க்குறாங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது, ஏன்னா அந்த பேக்வுட்ஸில் வந்து எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஒரு ஃபாரஸ்ட்டில் போகிறாங்க, அங்கே ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா ஒரு சிட்டியில் கிடைக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் அங்கே இருக்கும், அதை வச்சே ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அங்கே கிடைக்கிற பொருளை வச்சு தான் அவங்க ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ இவங்க கட்டுற அந்த பில்டிங் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த ஹவுஸ் டச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய அந்த வுட்டன் லாகை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண நினைக்கிறாங்க. அப்புறம் அந்த டோர் விண்டோவுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்க அந்த ஸ்பேஸ்லாம் கரெக்டாக கட் பண்ணப்படலை, அந்த பிளேஸை பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேத்தரின் சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருந்ததாகவும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனே ஒரு ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ ரெண்டு மூணு நாள் கழித்து திரும்ப அந்த பிளேஸ்க்கு விசிட் ஆகும்போது அந்த ஃப்ளோரை சப்போர்ட் பண்ணுற விதமாக சில ஸ்லீப்பர்ஸ் அந்த இடத்துல போட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க பார்த்தாங்க இல்லையா, அந்த டோர் விண்டோ சரியாக அமைக்கப்படலைங்கிறத பார்த்தாங்க இல்லையா. இப்போ வந்து அந்த இடத்துல ஒரு சாலிட் டிம்பர் நல்லாவே கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ அவங்களுடைய பார்வையில் அந்த நியூலி ரைஸ்ட் எடிஃபைஸ், அந்த பெரிய இன்னொரு பில்டிங் வந்து பார்க்குறதுக்கு இவங்களுக்கு எப்படி இருக்கான், பேர்ட் கேஜ் மாதிரி இருக்கான். ஸோ இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த பிளேஸ் வந்து பீட்டர் பரோ பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு கரெக்டான பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னா கூட ப்ராப்பர் ரோட்ஸ் கிடையாது, எந்த ஒரு மெயின் ஃபேக்ட்ரிஸ் முக்கியமான மர வேலைப்பாடு பார்க்குறதுக்கு உண்டான ஷாப்ஸ் கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து ஒரு பில்டிங் வந்திருக்கு, அதுதான் அவங்க சொல்ல நினச்ச அந்த எடிஃபைஸ். ஸோ நமக்கு என்ன தேவையோ அங்கே நம்ம பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு, ஸோ ஒரு ஓல்டு ஜென்டில்மேன், அவர் வந்து காப்ரோலேருந்து ரைஸ் லேக்குக்கு ட்ராவல் ஆகி வரும்போது அவர் சொன்ன விஷயங்களை இவங்க நினச்சி பார்க்குறாங்களாம். லைக் நெக்ஸ்ட்டு சம்மர் வரும்போதெல்லாம் இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிரும், பட் அது வரைக்கும் அவங்களுடைய வீடு தாங்குமாங்கிறது ஒரு டவுட் தான். அந்த போர்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த வுட்டன் லாகை ரெஃபர் பண்ணுது. ஸோ இப்போ அவங்களுடைய நெக்ஸ்ட் மிஸ்ஃபார்ச்சூன் என்ன நடந்ததுன்னு சொல்ல நினைக்கிறாங்க. இந்த வீடு ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு டிலாபிடேட்டிங் சுச்சுவேஷனில் தான் இருக்குது, அதாவது ஒரு உடஞ்சி போகிற சுச்சுவேஷனில் இருக்குது, அதில் தான் அவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக கிளேயும் லைமையும் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பிளாஸ்டர் மாதிரி வீட்டோடைய இன்சைட் வெளியில் வச்சு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் கிளைமேட் வந்து ஒத்து வரலை, அது வந்து ஃப்ரீசிங் பீரியட். ஸோ அவங்களால அதுக்கு மேலே அவங்க பர்டிகுலர் டைமுக்கு மேலே அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊரில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ மழை பெய்யுது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது இல்லையா. அதே சுச்சுவேஷன் அவங்களுக்கு அங்கே உள்ள கிளைமேட் படி அந்த ஃப்ராசன் வெதர் வந்ததுனால அவங்க எதிர்பார்த்த மாதிரி அதை ட்ரை அவுட் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லிட்டு கேத்தரின் சொல்கிறாங்க. என்ன தான் ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய ஃபுல் எஃபோர்ட் போட்டு வெளியில் தான் நம்ம பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் இன்சைட் வாலாவது நம்ம ட்ரை அவுட் பண்ணலாம், அதை சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட அவங்களால கண்டினியூஸாக அந்த ஒர்க்கை முடிக்க முடியவில்லை. இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த ஹோல் கண்ட்ரிலே ஃபுல்லாகவே கிளேஷியர்ஸ் ஆயிடுது, அந்த கண்ணாடியாகவே இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து ப்ரோக்கன் பெயின்ஸ் மாதிரி எல்லாருக்குமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கறது அந்த பர்டிகுலர் பீரியட்னு சொல்கிறாங்க. பேக்வுட்டில் ஒர்க்மேனை கூட்டு வந்து வேலை வாங்குறது பெரிய விஷயம், பட் இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் கிளைமேட்லலாம் கூட்டே வர முடியாது. அப்படி நம்ம கூட்டு வரணும் அப்படின்னா ஹை வேஜ், நிறைய சம்பளம் கொடுத்து தான் கூட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நான் கூட்டு வந்தேன், ஒரு ரெண்டு நாள் கஷ்டப்பட்டு ஹை வேஜுக்கு ஒரு ஒர்க்மேனை கூட்டு வந்து நான் சரி பண்ணேன், குறிப்பாக அந்த விண்டோஸை சரி பண்ணுறது, ஏன்னா அதில் உள்ள கிளாஸ்லாம் உடஞ்சி போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கி அவர் ஸ்டோரில் சீப் ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்து நான் அதெல்லாம் சரி பண்ணேன். இதை பார்த்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் கூட ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க, நீ வந்து வீட்டில் உள்ள விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுற அப்படின்னு சொல்லி என்னை அப்ரிஷியேட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கார்பெண்டர் வந்தார் இல்லையா வேலை செய்கிறதுக்கு, அந்த ஒர்க்மேன் வந்தாங்க இல்லையா, அவங்களோட டூலை பற்றி சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க கேத்தரின்.
ஸோ கனடாவுக்கு யார் வந்தாலும் யங்மென்னா யார் வந்தாலும் ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேலைகள் அவங்கள சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கார்பெண்டருக்கு அவங்களுக்கு அந்த வேலை செய்ய தெரிஞ்சதுனால அவர் சர்வே பண்ணுறாரு இல்லையா. அதே மாதிரி யார் கனடாவுக்கு வந்தால் கூட அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன வேலைகளை மதிக்க தெரியணும், சின்ன சின்ன வேலைகள் செய்ய தெரியணும். அதுக்கு உதாரணமாக என்னுடைய ஹஸ்பண்டுடைய எமிக்ரேஷனே நான் சொல்லலாம். அவங்க வேண்டாம் வெறுப்பாக தான் எமிக்ரேட் ஆகி இந்த பிளேஸ்க்கு வந்தாங்க. ஏன்னா அவர் வந்து நேவல் ஆஃபீஸருடைய சன், ஒரு பெரிய ரேங்கிங்கில் இருக்கிறவர். பட் அவர் கூட இந்த ஆக்ஸ் ஹேண்டில் பண்ணுறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக அவங்க அப்பாவை நான் டிகிரேட் பண்ணுறேன்னு இல்லை, அவங்க அப்பா இந்த விஷயத்தை பார்த்தாங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் அடிக்கடி சொல்லுவாராம், ஐடல்னஸ் இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில், ஸோ சோம்பேறியாக இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை இவங்க பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கேனடாவை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுறாரு. இது வந்து சோம்பேறிங்களுக்கான இடம் கிடையவே கிடையாது. இந்த கண்ட்ரி வந்து ஹானஸ்ட் பீப்புளுக்கும் சுறுசுறுப்பாக வேலை பார்க்குற ஒரு எக்ஸ்பர்ட்டுக்குமான உள்ள பிளேஸு. இந்த கண்ட்ரியில் வந்து புவர் லேபரரே கிடையாது. அதாவது அப்படியே புவராக இருந்தாலும் அவன் கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணான் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அவனால் சொந்த வீட்டில் அவனால் உட்கார முடியும். அந்த அளவுக்கு இதில் ப்ராஸ்பெரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டாலே வரப்போகிற கொஞ்சம் வருஷங்களில் அவனால் நல்ல மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸலண்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. கடன்கிறதே கிடையாது, அந்த கடன் தொல்லையிலேருந்து ஹாப்பியாக இருக்கலாம் இந்த கண்ட்ரியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தனுக்கு ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து கனடாவுக்கு வந்துடலாம். இங்கே வந்து வைஸாக, அதாவது பிரில்லியண்ட்டாக தன்னுடைய லைஃப்பை லீட் பண்ணலாம். இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தார் போல் அடாப்ட் பண்ணுற பாசிபிலிட்டியும் அவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கனடா வந்து ஒரு குட் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் சூட் ஆகாமான்னு தெரில, ஏன்னா எனக்குமே ஃபஸ்ட்டு இது சூட் ஆகலை எனக்கும் என் ஃபேமிலிக்கும். பட் இப்போ ஓகே. ஸோ அவங்க வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வரும்போது ஹெல்ப் பண்ண நெய்பர்ஸ் வந்தாங்களே, அவங்கள பீன் ரெஃபர் பண்ணாங்களே, அதே மாதிரி தனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறவங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்து மூவிங் பீ, ஃபிக்ஸிங் பீன் சொல்லுவாங்களாம். அது மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து செட்டிலிங் பீ அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் சொல்லி நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்குவோம் எங்களுக்குள்ள. பட் நாங்கள் இப்போ வந்து ஒரு கம்ஃபர்டபுளான லைஃபை தான் லீட் பண்ணுறோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். லிட்டில் டுவெல்லிங்காக இருந்தாலும், அதாவது எங்களுடைய வீடு வந்து சின்னதாக இருந்தாலும் எங்கள் லைஃப் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ட்டு அவங்களுடைய அந்த ரூமை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய ஹவுஸில் வந்து ஒரு ஸ்மால் சிட்டிங் ரூம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னும், அது பக்கத்துலேயே ஒரு ஸ்டோர் கிளாசெட் இருக்குது. ஸோ அந்த கிளாசெட்டை ஒட்டின மாதிரியே கிச்சன், பேண்ட்ரி, பெட் சாம்பர் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதே மாதிரி அப்பர் ஃப்ளோரில் கூட மூணு ஸ்லீப்பிங் ரூம் இருக்குது. நீங்களே ஆச்சரியப்படலாம், ரொம்ப குட்டியோண்டு வீடுன்னு சொன்னேன், பட் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இதை நான் ஆட் பண்ணுற விதமாக அந்த மில்லிலிருந்து, ஒரு புதுசாக ஒரு மில் கட்டுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மில்லிலேருந்து சில போர்ட்ஸை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பார்லர், லாங் ஹாலு இதெல்லாம் கட்டலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க நெக்ஸ்ட் பிளானாக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்பேர் பெட்ரூம், அதுக்கப்புறம் ஒரு சிட்டிங் ரூமில் வந்து விண்டோஸ் கிளாஸ் டோர்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். ஏன்னா அந்த விண்டோ வெளியே அவங்க லேக் வியூவை பார்க்கணுன்னு ஆசையான். ஸோ அவங்க வீட்டில் இப்போ வந்து வெராண்டா இருக்குது, அதை வந்து நாங்கள் சம்மரில் யூஸ் பண்ணிக்குவோம். அது வந்து அவர் அவுட்டர் ரூம் மாதிரி, வெளியில் நாங்கள் டைன் பண்ணிக்குவோம். ஏன்னா அந்த வராண்டாவுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு கூல் ஏர் எங்களுக்கு வீட்டுக்குள்ளே வரும், சன்பீம்ஸ் வந்து டைரெக்டாக வராது, அந்த கிளாரிங் எங்களுக்கு விழாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கெனேடியன்ஸ் வந்து இந்த வராண்டா வந்து ஸ்டூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பில்லர்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் வந்து ஸ்கார்லெட் க்ரீப்பர் இருக்குது, அண்டு அந்த க்ரீப்பரை வந்து அமெரிக்கன் நேமாக மார்னிங் க்ளோரின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் அவங்களுடைய பார்லரை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. பார்லர் வந்து ஒரு ஃப்ராங்க்லின் ஸ்டவ் அதில் இருக்கான், ஒரு ஸ்டவ் வித் பிராஸ் கேலரி அதில் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஃபர்னிச்சர் லைக் பிராஸ் ரெயில்டு சோஃபா, பெட், கெனேடியன் பெயிண்டட் சேர், அப்புறம் ஸ்டெயின் பைன் டேபிள், க்ரீன் அண்ட் ஒயிட் கர்டைன், அப்புறம் ஹேண்ட்ஸம் இந்தியன் மேட் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஃப்ளோரில் இருக்குது. சில புக்ஸு கூட என்னுடைய ரூமில் ஒரு சைடில் இருக்கும், அண்ட் ஒரு பெரிய மேப் இருக்குது. லிட்டில் டுவெல்லிங்னாலும் ரொம்ப டெக்கரேட்டிவாக என்னுடைய வீடை வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய பெட் சாம்பர் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக சிம்பிளாகவும் இருக்கும். இது வந்து எனக்கு ஒரு பீஸ்ஃபுல் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து அந்த ஸ்ப்ரிங் சீசனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸ்ப்ரிங் சீசன் எப்போ வரும், ஏன்னா அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார்டன் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அங்கே வந்து நிறைய நேட்டிவ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வளர்க்கணும். அவங்களுடைய பிளேஸில் வந்து ஸ்ட்ராபெரிஸ் வளருமா, ஸோ அதை வளர்க்கணும்னு அவங்க பிளான் வச்சுருக்கிறதாகவும்,
ஸோ இவங்களுடைய பிளேஸை வந்து எல்லோரும் எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ராபெரி ஐலாண்ட் அல்லது ராஸ்பெரி ஐலாண்ட் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் நான் இதில் வைப்பேன். வைல்ட் கிரேப்ஸாக இருக்கட்டும், ராஸ்பெரிஸாக இருக்கட்டும், ஸ்ட்ராபெரிஸாக இருக்கட்டும், பிளாக் ரெட் கரண்ட்டாக இருக்கட்டும், அல்லது வைல்ட் கூஸ்பெரியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான லிட்டில் ட்ரெய்லிங் பிளான்ட் அது பியர் பண்ணுற அது கொடுக்குற ஒயிட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அந்த இதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களே அதுக்கு ஒரு நேமும் கொடுக்குறாங்க, லைக் ட்ரெய்லிங் ராஸ்பெரி அப்படின்னு நான் பேர் வைப்பேன் அந்த கார்டனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பிரிட்டனில் உள்ள சயின்டிஃபிக் பாட்டனிஸ்ட் வந்து என்னை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த விஷயங்களெல்லாம் நான் வந்து இந்த வைல்ட் ஃபாரஸ்ட்டில் தான் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது, இந்த நேம்ஸ்லாம் நான் சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக ஆச்சரியப்படுவாங்க. இதெல்லாம் நான் வந்து கனடாவில் தான் டிஸ்கவர் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறாங்க, லைக் ப்ளம்ஸ், அப்புறம் மேப்பிள், மொலாசஸ், இதெல்லாமே அமெரிக்கன் ஹவுஸ் ஒய்ஃப் செய்வாங்க. வைல்ட் செரீஸாக இருக்கட்டும், சாக் செரீஸ், ஹை அண்ட் லோ புஷ் கிரான்பெரிஸ், பிளாக்பெரிஸ், இதெல்லாமே ஒரு பர்ச் பேஸ்கெட்டில் இங்கே உள்ள ஸ்வாக்ஸ் கொண்டு வருவாங்க, இங்கே உள்ள பீப்புள் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் அந்த மெடோஸில் கிடைக்கும், இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். குறிப்பாக அந்த நேட்டிவ் பீப்புள் இண்டியன்ஸுங்கிறது இங்கே ரெஃபர் பண்ணுறது அந்த நேட்டிவ் இண்டிஜினியஸ் பீப்புள். அந்த இண்டியன்ஸ் வந்து லோபுஷ் கிரான்பெரிஸ் வந்து நிறைய பறிச்சுட்டு வருவாங்க, அதை வந்து டவுன்ஸ்க்கும் வில்லேஜஸ்க்கும் கொண்டு போய் கொடுக்குறதே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிரான்பெரிஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க, நல்லா அதுதான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய டெய்லி ஃபுட்லேயே ஆட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஜாமாக அதை யூஸ் பண்ணுவாங்க, ஜெல்லியாக யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து கலர் வைஸ் சரி ஃப்ளேவர் வைஸும் சரி ரொம்ப அற்புதமான ஒரு புஷ் கிரான்பெரி அது ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு அட்மையர் பண்ணுறாங்க. இந்த கிரான்பெரி வளர்கிறத பார்க்குறதுக்கு அந்த கோல்டர் ரோஸ் மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு பியோர் ஒயிட்டாகவும் பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக ஆர்னமெண்டலாக இருக்கும். உதாரணத்துக்கு அந்த லேக்லேயே அப்படி ஸ்கர்ட் விரித்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பெரியை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, லைக் லாங் ஓவல், அதனோட கலர் வந்து ஸ்கார்லட், ரொம்ப ப்ரில்லியன்ட் ஸ்கார்லட். அந்த ஃப்ராஸ்ட் அதில் படிஞ்சிருக்கும்போது பார்க்குறதுக்கு ஸ்கார்லட் கிரேப்ஸ் மாதிரி இருக்குமா. நெக்ஸ்ட்டு அவங்க அவங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ராஸ்டி ஆஃப்டர்நூன் அவங்க ஹஸ்பண்ட் கூட அந்த கிளேஷியர் அந்த ஐஸ் தானே இல்லையா அதில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு ரொம்ப சேஃபாக உணர்றாங்களா அந்த பிளேஸை. ஏன்னா அந்த ஐஸ் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் நடக்கும்போது ஒரு ஹாஃப் மைல் நடக்கும்போது நான் உண்மையை சொல்கிறேன் எனக்கே கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா அந்த அந்த கிளேஷியரில் பார்க்கும்போது குட்டி குட்டி கற்கள் அந்த வாட்டருடைய கீழே லெவலில் இருக்கிறது மேலே தெரியும். இப்போ கிளேஷியர் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க, இந்த லேக் இருக்கு இல்லையா அந்த லேக் ஃபுல்லாக ஃப்ராசன் ஆயிரும். ஸோ அந்த லேக் மேலே இவங்க நடந்து போவாங்க. ஸோ அந்த லேக் மேலே நடந்து போகும்போது அந்த மிரர் மாதிரி இருக்கும் இல்லையா அது கீழே உள்ள திங்ஸ் எல்லாம் இவங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த சின்ன சின்ன பெபிள் அதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஐஸ் வந்து ரொம்ப திக்காகவும் ஒயிட்டாகவும் அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக எங்களால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இமீடியேட்டாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சில ஃப்ரூட்ஸ் அவங்க பாயில் பண்ணி சுகர் ஆட் பண்ணி டீ கேக்கு இதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் ரொம்ப டெலிஷியஸாக ஃபீல் பண்ணோம். ஸோ இது வந்து மெமரபிள் ஜேர்னி பீட்டர் பரோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய முறை அவங்க அந்த கிளேஷியஸ் அந்த ஐஸ் மேலே நடந்து போனதாக ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க இருக்கிற அந்த ஹவுஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் ஐலாண்டாக இருக்குமா. ஸோ அந்த ஐலாண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம்மர் டைம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க இருக்கிற பிளேஸை சுற்றி இருக்கிற வாட்டர் லெவல் வந்து ரொம்ப கீழே போயிடும். ஸோ அதுலேயும் நாங்கள் நடந்து போவோம். ஸோ அப்படி நடந்து போகும்போது நிறைய ஃபாசில்ஸை நாங்கள் பார்ப்போம், அப்புறம் அங்கே உள்ள ஷெல், அப்புறம் ரிவர் இன்செக்ட் அதெல்லாம் நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். எங்களால் அந்த சின்ன சின்ன கற்கள் மேலே இருக்கிற அந்த ரிவர் இன்செக்ட்ஸ்லாம் நாங்கள் பார்ப்போம். ஸோ நான் பார்க்குற அந்த சாயில் அந்த சம்மர் டைமில் வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கும்போது அந்த சாயில்லாம் தெரியும் இல்லையா அது வந்து பீவர் மெடோஸில் தான் பார்க்க முடியும். நான் இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறேங்கிறதுனால எனக்கு வந்து ஜியாலஜி கான்காலஜி இதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. பட் அவுட் ஆஃப் மை க்யூரியாசிட்டி நான் இந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த லெட்டரை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ நீ வந்து எனக்கு எனக்கு ஏதாவது பார்சலோ அல்லது பாக்ஸோ சென்ட் பண்ண நினச்ச அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஃப்ளவர் சீடு, அப்புறம் அந்த ப்ளம்ஸ், டேம்சன்ஸ், புலேஸ், அப்புறம் ஆப்பிளுடைய பெஸ்ட் கைண்ட் ஆஃப் ஆப்பிளுடைய ஸ்டோன் அதனுடைய விதைகளெல்லாம் எனக்கு அனுப்பு. ஏன்னா நான் வந்து இங்கே வந்து ஒரு ஆர்ச்சர்ட் ஒரு கார்டன் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே உள்ள ட்ரீஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. குறிப்பாக அந்த ஸ்குவிரல்ஸ் அது வந்து ட்ரீ டாப்பில் போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரீயாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது.
இந்த ஸ்குரிலோட ஆக்டிவிட்டியை பார்க்கும்போது யங் லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக அது மாதிரியே செய்யணும்னு தோணுவோம். பட் என்னதான் டெம்ப் பண்ணாலும் அவங்களால ஸ்குரில் மாதிரிலாம் பண்ண முடியாது இல்லையா, ட்ரீ டாப்லாம் போக முடியாது. ஒன்று ஸ்குரில் பண்ணுவோம், அல்லது பேர் வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்டில் உள்ள ட்ரீயுடைய டாப்க்கு கிளைம் பண்ண முடியும். ஈவன் செயலர்ஸால் கூட முடியும், பட் அவங்களாம் ட்ரை பண்ணணுங்கிறத விட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஃபன்னியாக சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக அவங்க அம்மா கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு சீட்ஸ் கொடுங்க, குறிப்பாக வைல்ட் ப்ரிம்ரோஸ் அப்புறம் ஸ்வீட் வைலட் இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸுடைய சீட்ஸ் கூட எனக்கு பத்திரமாக எடுத்து வைங்க, ஏன்னா நான் கார்டன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, நானும் எப்படி இந்த மாதிரி நேச்சர் கூட ஹைலி கனெக்டடாக இருக்கணும், அதே மாதிரி என்னுடைய குழந்தைகளும் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய இன்ட்ரெஸ்ட் பார்த்து என்னுடைய ஹஸ்பண்ட் கூட லுக்ரீன் சீட் அவருக்கு பிடிச்சது. ஸோ மேபி அவர் கூட எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி கார்டன் வைக்க போகிறேன் அப்படிங்கிற என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை வெளிப்படுத்தினதுனால அவங்களும் அவங்களுடைய பங்கில் உங்ககிட்ட கேட்க நினைக்கிறது அந்த லுக்ரீன் சீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை நம்ம கேத்தரின் பார் ட்ரையல் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கனடாவுடைய பேக்வுட்ஸில் வாழ்கிற நம்ம கேத்தரின் அங்கே உள்ள சீனிக் பியூட்டியை பார்த்து அட்மையர் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த லைஃப் ஸ்டைலை ரொம்ப ஹாப்பியாக கண்டினியூ பண்ண விரும்புகிறதா இந்த லெட்டரில் தன்னுடைய அம்மாவுக்கு எழுதியிருப்பாங்க. இதுதான் இந்த வர்க்குடைய சம்மேஷன். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.